வணக்கம் மக்களே, இப்போ தான் நான் டுமாரோ வார் படம் பார்த்து முடித்தேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே தெருக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து உங்களுக்கு குவான்டன் டாரண்டினோவையும் நம்ம மைக்கேல் பேவுடைய படத்தையும் அப்படியே பிசைஞ்சு தயிர்சாதம் மாதிரி கொடுத்த மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் ஃபேன், ஒரு சைஃபை ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான ஜானரையும் டச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்குது. ஒரு கேரக்டரை கூட விட்டு வைக்காமல் எல்லா கேரக்டருக்கும் ஒரு தனி பிளாட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு விதமான இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தந்த கேரக்டரோட எமோஷனில் நீங்கள் அப்படியே பொருந்திக்குவீங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு சாதாரண மக்கள் வந்து போராடுறதுனால ஒரு மிலிட்ரி ஃபீல் இருக்காது, நீங்களே அதுக்குள்ளார போராடுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த படத்தில் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அப்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிறிஸ் ப்ராட் வந்து இந்த படத்தில் சென்ட்ரலாக இருக்கிறதுனால இவரை சுற்றியே எல்லா கதைகளும் நவருது. இவரால் தான் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கதையில் அப்படியே அழகாக இது எல்லாமே பொருந்தி வருது. பட் நீங்கள் ஒரு சைஃபை படமாக ஒரு சயின்ஸு அட்வென்ச்சராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் தெரியும், நிறைய தவறுகள் தெரியும். இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த படம் ரொம்பவும் அட்வென்ச்சர் ஓரியன்டாக ரொம்பவும் நல்லாவும் ஓரளவுக்கு எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வைக்கும்னு சொல்ல முடியாது. பட் படம் போகிறது அப்படியே தெரியாமல் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லாமல் அப்படியே போகும். அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள ப்ளஸ்ஸு போக மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் உள்ள பிளாட் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமே விட்டுட்டாங்க. இதில் வர்ற கேரக்டருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேக் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மெயின் கேரக்டரான கிறிஸ் ப்ராட்டோடைய கேரக்டருக்கே இவங்க வந்து பேக் ஸ்டோரி கொடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் என்னென்னா இவர் எப்படி இந்த இதுக்கு வந்தார், இவர் மிலிட்ரி என்ன மிலிட்ரி பேக்ரவுண்டு அப்படின்றது இந்த படத்தில் தெரியவே இல்லை. அதே மாதிரி இவங்க எப்படி டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாங்கன்ற விஷயத்தையும் இவங்க சொல்லவே இல்லை. எப்படி இந்த மிஷின் வந்து இவங்க கையில் கரைச்சது, எப்படி இவங்க இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணாங்கன்ற விஷயமும் இவங்க சொல்லவே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இது என்னடா அது அப்படின்னு ஒரே குழப்பமாகவே இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் மூவியாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். கடைசி எண்டு வரைக்குமே ஒரு நல்ல கிரிப்பிங்காக இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து அந்தளவுக்கு இதுவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஒரு சயின்ஸ் கீக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் நிறைய தப்பு கண்டுபிடிப்பீங்க, நிறைய இடத்துல கேள்வி கேட்க தோணும். அந்த கேள்வியெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு ஒரே குழப்பமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இதில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக காட்டிட்டாங்க, செமையாக காட்டுறாங்க. அது இல்லாமல் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா அப்படியே குண்டு பறக்க தெறிக்க வெடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். இது எல்லாமும் நம்ம வந்து மைக்கேல் பே படத்தில் பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று தான் பாக்கி, அதுவும் வந்துருந்தால் மைக்கேல் பே படம் மட்டுமே ஆகியிருக்கும். இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு எல்லா ஜானரையும் டச் பண்ணுற மாதிரி, ஒரு ஏலியன் ஜானரு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் டைம் ட்ராவல் ஜானரு, அந்த மாதிரியான நிறைய ஜானர்ஸை இவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஜானரு, அப்புறம் வந்து எமோஷன்ஸு, அப்புறம் எல்லா விதமான ஜானர்ஸுமே டச் பண்ணியிருக்காங்க. எண்டிங் வரைக்குமே இந்த படம் வந்து நல்லாவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு டச்சிங்கான ஒரு நல்ல ஸ்டோரி லைனை எடுத்து இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதுதான் என்னுடைய இது. இப்போது நம்ம வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் நான் கடைசியாக தரேன். எண்டிங்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸும் உங்களுக்கு ஒரு
நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் நீங்கள் ஒரு கிளைமேக்ஸை எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் நீங்கள் இதை ஒரு நார்மலாக ஒரு ஆக்ஷன் மூவியாக பார்த்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து தேட்டரில் வரல, ஓடிடியில் தான் வந்திருக்கு. அமேசான் ப்ரைமில் ரிலீஸாக போட்டிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் பார்க்குறதுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். பட் திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கான படம் இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், நிறைய தவறுகள் இதில் தெரியும். இதில் இவங்க இந்த தவறெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்க வேண்டிய படம். பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி டச் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. ஏலியன் ஜானரு, அப்புறம் டைம் ட்ராவல் ஜானரு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சோல்ஜர் உடைய இது, அந்த மாதிரியான நார்மல் மக்களுடைய எமோஷன்ஸு, ஒரு ஃப்யூச்சர்லேருந்து வந்த இவங்களுடைய எமோஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஃப்யூச்சர்லேருந்து ஒருத்தங்க வர்றாங்க, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அது வந்து டக்குன்னு செய்வோமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் இவங்க 12 மாதத்துலேயே அது செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் அதில் அந்த இதில் கேள்வி கேட்பாங்க, நம்ம செய்வோமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம்னு தான் நானும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை வந்து இவங்க வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். பட் இவ்வளோ செலவு பண்ணியும் இவங்க வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் படம் பார்க்கும்போது டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நிறைய இடங்களில் என்னடா இது, எப்போடா இந்த படத்தை முடிப்பாங்கன்ற மாதிரியும் இருந்தது. பட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ஜாய் பண்ணேன். பட் என்ன மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10/6 கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். மீதி இருக்கிற 3 வந்து இதோடைய பேக் இதுக்கு போயிடும், அதாவது டவுன்ஸ்க்கு போயிடும். நெகட்டிவான விஷயங்களுக்கு இந்த இது கண்டிப்பாக போயிடும். நெகட்டிவ் விஷயங்கள் இதில் நிறைய இருக்கிறதுனால அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவை முடித்து அடுத்த வீடியோவுக்கு நான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இருந்தாலும் ஒரு சில இது சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஒரு சயின்ஸ் கீக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் நிறைய தப்புகள் தெரியலாம். அதையெல்லாம் வந்து நானும் பார்த்தேன். இதில் நிறைய ஜானரை டச் பண்ணியிருக்காங்க, அதை டச் பண்ணாமல் சிங்கிளாக ஒரு 2 பிளாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க நவுத்திருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சமும் நல்லா போயிருக்கலாம். மெயின் கேரக்டருக்கு இது க்ளோஷர் கொடுக்காதது ஒரு இது. அதே மாதிரி எண்டிங்கில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதுவும் வந்து கிளியராக இல்லை. அந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு கிறிஸ் பிராட்டுக்காகவே படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை மொத்தமுமே நவரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவந்து கடைசி எண்டிங் வரைக்கும் போகிற வரைக்குமே வந்து அவர் மூலியமாகவே தான் கடை நவரும். அவர் மீட் பண்ணுற ஆளுங்கள் எல்லாம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் எப்படி இந்த சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாருன்றதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு இங்கே இந்தியன் வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது ஹீரோ சென்ட்ரிக்காக இருக்க மாதிரி படமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரியெல்லாம் ஓகே, நம்ம வந்து ஆக்ஷன் படமாகவே பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல படம் தான். ஒரு தடவை பார்க்கலாமான்னா ஒரு தடவை பார்க்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ட்ரைலரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இதுவாக தெரிஞ்சது, பட் ட்ரைலரில் பார்த்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டிவியோ இல்லை இதில் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா ஒரு
நல்ல குவாலிட்டியாக சவுண்டு கேட்குற மாதிரி, சரௌண்ட் சவுண்ட் இருக்க மாதிரி ஒரு இயர்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லாதவங்க பார்க்குறப்போ இது கொஞ்சம் மனம் ஒரு இதுவாக தெரியும். இருந்தாலும் ஓகே, அது 10-6 சொன்ன அது அவ்வளோதான் இது பண்ண முடியும். இவங்க கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல, இது பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இது என் வியூ மட்டும்தான், மற்றவங்க வியூ வந்து எப்படியும் மாறும். இது ஓடிடியில் வர வேண்டிய படம் கிடையாது, ஆக்சுவலாக தேட்டரில் வந்திருக்க வேண்டிய படம். தேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோடைய எஃபெக்ட் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கும். ஆனாலும் தேட்டருக்கான குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டருக்கான குவாலிட்டி இதில் இல்லை. ஓடிடிக்கான குவாலிட்டியை விட கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்க செலவுகள் நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால் ஓடிடியான இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்போ இருக்கிற எஃபெக்டே வேறு மாதிரி இருக்கும். ஹோம் தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க கைஸ், இந்த ரிவ்யூ வந்து இதோட முடியுது. நீங்கள் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் லீவ் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்.